வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயக்கர்னுடைய வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாயக்கர் என்பவர்கள் ஆந்திரா, கர்நாடகம், தமிழ்நாடு, கேரளம் ஆகிய தென்னிந்திய மாநிலங்களில் வாழும் சில சமூகங்கள் பயன்படுத்தும் பட்டம் ஆகும். இவர்கள் தென் மாநிலங்களில் மக்கள் தொகையில் அதிகமாக காணப்படுகிறார்கள். இவர்கள் ஆதியில் கங்கை சமவெளியில் யமுனை நதிக்கரையில் வாழ்ந்த மேய்ச்சல் நில ஓர் இன பழக்குடி மக்கள் என ரிக்வேதத்தின் ஐத்ரேய பிரமாணம் கூறுகிறது. நாயக்கர்கள் காப்பு, கொல்லா, கம்மா எனப்படும் இனத்தவர்களின் மரபுகளாக அறியப்படுகிறார்கள். இவர்களே நாயக்கர் என்றும் இம்மக்கள் கூறுகிறார்கள். இவர்கள் நாயுடு, நாயக்கர், ரெட்டி, ராவ், ராயர், செட்டே, உடையார், ராயுடு என்று பல பெயர்களில் வாழ்கிறார்கள். தமிழகத்தில் கொங்கு நாட்டு பகுதிகளான நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, கரூர் ஆகிய பகுதிகளிலும், தெற்கு பகுதியில் விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய பகுதிகளிலும், செஞ்சி, தஞ்சை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களிலும் வாழ்கிறார்கள். பொதுவாக நாட்டை ஆண்டவர்கள், பாளையத்தை ஆண்டவர்கள் நாயக்கர் என்று அழைக்கப்பட்டனர். ஆந்திராவில் மக்கள் தொகையில் அதிகமாக உள்ள காப்பு, ராஜகம்பள கொல்லா, பலீஜா, கவரா, கம்மா தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட வன்னியர்களின் பெரும் பகுதியினர் வட தமிழகத்தில் நாயக்கர் என்ற பட்டத்தை பயன்படுத்துகின்றனர். கம்மவர், முத்தரையர், அகமுடையாரில் சிலர் போன்றோர்கள் நாயக்கர்களாக அறியப்படுகிறார்கள். நாயக்கர்கள் இனத்தைச் சேர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், கிருஷ்ணதேவராயன், திருமலை நாயக்கர், ராணி மங்கம்மாள், விருப்பாட்சி கோபால நாயக்கர் போன்றவர்கள் அரசர்கள், வரலாற்றில் நிலைத்து நிற்பவர்கள். நாயக்கர் தலைவன், வீரன், தந்தை, அனைத்திலும் முதல்வன், உயர்ந்தவன் என பல பொருள்படும். ஆந்திராவில் நாயுடு இனத்தவர்கள் பெரும்பான்மை மிக்கவர்கள். கர்நாடகம், கேரளம் மற்றும் தென்னிந்தியா முழுவதும் இவர்கள் விரிந்து வாழ்கிறார்கள். விடுதலை போராட்டத்தில் இம்மக்கள் பெருமளவில் பங்கெடுத்துள்ளனர். நாயக்கர்கள் கட்டிய கோவில்கள். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் விஸ்வநாத நாயக்கர் கட்டியது. ஆயிரங்காள் மண்டபம், வீர வசந்தியார் மண்டபம், வசந்த மண்டபம் திருமலை நாயக்கர் கட்டியது. கிளிகூடு மண்டபம், தெப்பகுளம், மீனாட்சி நாயக்கர் மண்டபம் ராணி மங்கம்மாள் கட்டியது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில், ராஜகோபுரம், அண்ணாமலை கோபுரம், ஆயிரங்காள் மண்டபம், கோவில் குளம் கிருஷ்ணதேவராயர் கட்டியது. காலஹஸ்தி கோவில், 120 அடி கோபுரம், 100 கால் மண்டபம் கிருஷ்ணதேவராயர் கட்டியது. காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயில், 192 அடி கோபுரம், 100 கால் மண்டபம் வரதராஜ கோவில், திருவரங்கம் கோவில், குதிரை மண்டபம், கருட மண்டபம், சுந்தர சூரிய புஷ்கரணி குளம், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில், வண்டியூர் மாரியம்மன் கோவில், திருப்பதி ஏழுமலையான் கோவில் படிக்கட்டுகள், தற்போதைய கோபுரம், கல்யாண மண்டபம், வசந்த மண்டபம், ராயகோபுரம் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் கட்டியது. ஹம்பி உத்தல கோவில் உலக புகழ்பெற்றது. ஆற்காடு, தஞ்சாவூர், கும்பகோணம் பகுதிகளில் உள்ள கோயில்கள் தஞ்சை நாயக்கர்கள் கட்டியது. இது மட்டுமல்லாது சிறு மற்றும் பெரிய கோவில்கள் பலவற்றை விஜயநகர நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டுள்ளன. பழைய கோவில்களையும் இம்மன்னர்கள் புதுப்பித்து ஆன்மீகத்துக்கு அரிய பல தொண்டுகளை செய்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.